ஆன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த கேள்வி ஒரு சூப்பர் ப்ராப்ளம் பிள்ளைகளா. குவஷனை வாசிச்சுட்டு சார் அது என்னன்னு சொல்கிறேன். வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி சார்ஜஸ் Q1 பை Q2 அதனுடைய மாடுலஸ் ஆஃப் Q1 பை Q2 ஃபார் தி ஃபாலோவிங் எலக்ட்ரிக் லைன் பேட்டர்ன் ஃபீல்டு லைன் பேட்டர்ன் என்ன கேட்குறாங்க. Q1 பை Q2 எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ரைட், ஃபீல்டு படம் கொடுத்துருக்காங்க. இந்த சார் சில மாடி உங்கள் புக்கில் இந்த படம் கிடையாது பிள்ளைகள், அந்த படத்தை கொஞ்சம் மாற்றிருக்கேன். ப்ராப்ளத்தை இந்த படத்தையும் பார்க்க, உங்கள் புக்கு படத்தையும் பார்க்க, உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், அதை பார்த்துட்டு திங்க் பண்ணுங்கள். எனிவே, இப்போ நான் விஷயத்துக்குள்ளே போகிறேன். பிள்ளைகளுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் லைன் இருக்கு இல்லைங்களா பிள்ளைங்களா, இந்த ஃப்ளெக்ஸ் லைனுக்கும் இந்த சார்ஜுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது பிள்ளைங்களா. அந்த ரிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளெக்ஸ் லைன்னாவே என்னென்ன டிஃபைன் பண்ணப்படுதுன்னா, ஒரு சார்ஜால் கிரியேட் பண்ணக்கூடிய ஃப்ளெக்ஸ் லைன், அதாவது ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. இந்த ஃப்ளெக்ஸுக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபை இஸ் ஈக்குவல் டு கியூ டிவைடட் பை எஃப்சலாங். சப்போஸ் அங்கே பெர்மிட்டிவிட்டிக்கான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, இட் பிகம்ஸ் எஃப்சலாங் ஆர் எஃப்சலாங் நாட். அப்படி இல்லாட்டி வெறுமனே எஃப்சலாங் நாட், அப்படி இல்லாட்டி கியூ டிவைடட் பை எஃப்சலாங் நாட். ஸோ பாயிண்ட் என்ன, கிரக்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸும், இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸ்னா ஃபீல்ட் லைன்ஸ், ஃபீல்ட் லைன் பேர் தான் ஃப்ளக்ஸ் லைன். இந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் இந்த சார்ஜும் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ Q1 பை Q2 இஸ் ஈக்குவல் டு Φ1 பை Φ2. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு பார்க்குறக்க தான் இந்த கேள்வி. இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஸ்டின் இப்போ ரொம்ப சைல்ட் கேமாக மாறிடும். பாருங்கள், Q1 பை Q2 அப்போ என்ன பிள்ளைகளை பண்ணணும், அது மாடுலஸ் தான் சொல்லியிருக்காங்க, டைரெக்ஷன் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ என்ன செய்யணும், இந்த Q1 வந்து சேரக்கூடிய ஃப்ளக்ஸ் லைன் என்ன, இங்கே எண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன், லேசர் எடுத்துக்கிறேன், பிள்ளைகள் தெரியிருக்கேன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்போ இதனுடைய ஃப்ளக்ஸ் லைன்ஸ் 11 இருக்குன்னா, அந்த சார்ஜ் Q1 எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், இந்த 11 ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ரைட், அதே மாதிரி Q2 என்னங்க, எனக்கு 25 வந்திருக்கு, பட் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கேயே என்ன ஆயிடுச்சு, வெளியே போகிறதே 11 இருக்குது, அதுக்கப்புறம் 12, 13, 14 அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 25 இருக்குது. அப்போ Q1 பை Q2ங்கிறது Φ1 பை Φ2ங்கிறது 11/25. இதுதான் பிள்ளைகளா ஆன்சர். ஸோ 11/25 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணற்ற பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு நம்ம கலாபாரதி சேனல் இருக்குங்கிற தகவலை தெரியப்படுத்துறத ஒரு வேலையாக செய்யுங்க பிள்ளைகளா. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.